நானும் அனுபவிக்கிறேன், நீங்களும் அனுபவிக்கிறீங்க வாழ்க்கையை. அது பிரச்சனை இல்லை, ஆனால் பொய்ன்னு நினச்சிட்டு அனுபவிங்கிறாங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், 91வது நாள் உங்களுக்கு அவங்களுக்கு இடைவெளி வருதா வரலையா? என்ன புரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்னா, குற்ற உணர்ச்சியில் போய் சிக்காதீங்க. தெரிஞ்சோ தெரியாம இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த தப்பை நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன், இனிமேல் உருப்படுற வழியை பார்க்குறேன் அப்படின்ற மனநிலையில் எவன் ஒருவன் இருக்கிறானோ அப்போதே அனைத்து பாவங்களுக்கும் விமோசனம். குருவே சரணம். மகாவிஷ்ணு குருநாதருக்கு வந்து டீச்சர்ஸ் டே விஷஸ். ஏன்னா ஒரு நல்ல ஆசிரியர், சிறந்த ஆசிரியராக அவர் இருக்கிறாரு. மிக சிறந்த ஆசிரியர் யாருன்னா அவரை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் அவரோட பணியில் மிக சிறப்பாக செய்கிறாரு. ரொம்ப அழகாக புரிகிற மாதிரி ஒவ்வொரு விஷயம் கூட ஒரு குழந்தைக்கு கூட புரியும். எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா கூட அவரோட வீடியோஸ் பார்ப்பாங்க, அவங்களுக்கு கூட புரியும். அவர் வீடியோவை நான் பார்த்து அவங்க பார்த்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை, அவங்களுக்கே புரியும். அந்த அளவுக்கு ஒரு வயசானவங்கள்லேருந்து ஒரு குழந்தைங்க வரைக்கும் ஒரு புரிய வைக்கிறார், அவர் தான் புரிய வைக்கிறார். சின்ன குழந்தைங்க வரைக்கும் அவர் புரிய வைக்கிறார். அவரோட ஸ்பீச் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போது அவங்க தானே சிறந்த டீச்சராக இருக்க முடியும். அந்த மாதிரி அவர் தான் மிக சிறந்த ஆசிரியர் யாருன்னா மகாவிஷ்ணு சார். அவர் தான் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கினார்னு சொல்ல மாட்டேன். எங்கள் வாழ்க்கையை இப்படி தான் வாழணும்னு ஃபுல் டோட்டல் சேஞ்ச் தான். சின்ன சின்ன ஒன்று ரெண்டு விஷயம் கிடையாது, டோட்டல் சேஞ்ச். எங்கள் ஃபேமிலி ஆகட்டும், நானாகட்டும், டோட்டலாக சேஞ்ச் ஆகி டோட்டலாக இந்த உலகத்தில் எதுக்காக பிறந்திருக்கிறோன்றத திங்க் பண்ணி வாழ்கிற அளவுக்கு அவர் தான் வந்து கைட் பண்ண, அவரோட கைடன்ஸ் மட்டும்தான் காரணம். அதனால தான் ரொம்ப அழகாக கைட் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி டீச்சர்ஸ் டே விஷஸ் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 3 வரை கிட்டத்தட்ட 5-6 அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற செப்டம்பர் 9 வருடம் துபாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த பரம்பொருள் யோகம் எனக்கூடிய அற்புதமான சக்தி பெற்ற தீட்சையை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களது பெயரை கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இறை தூதர்களும் சரி, சித்தர்களும் சரி, மகான்களும் சரி, அனைவரும் உங்களிடம் சொல்வது ஒன்றே ஒன்று மட்டும்தான். என்ன அப்படின்னா, மாட்டிக்காத, இந்த உலகத்துல தெரியக்கூடிய அனைத்தும் உண்மை என்று நினைத்து நீ மாட்டிக்கொள்ளாதே, அனுபவிப்பதில் தவறல்ல. மறுபடியும் சொல்றேன், நானும் அனுபவிக்கிறேன், நீங்களும் அனுபவிக்கிறீங்க வாழ்க்கையை. அது பிரச்சனை இல்லை, ஆனா பொய்ன்னு நினைச்சிட்டு அனுபவிங்கிறாங்க. பொய்ன்னு நினைச்சிட்டு நீ அனுபவிக்கும் போதுதான் உங்களுக்கு அதுக்கு ஒரு இடைவெளி இருக்கும். அது உண்மைன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு இடைவெளியே இருக்க, ரெண்டு ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பீங்க நீங்க. அந்த மயக்கம் உங்களை பிடித்து வைத்துக் கொள்ளும். ஆசையை விட, ஆசையை விடுனா எப்படி விட முடியும்? விட்டு காட்டுங்க நீங்க, ஏன் பெரிய தைரியமா நல்லாச்சு விடுங்க. ஏன் விட முடியல? ஏன் விட முடியலன்னா அதை நல்லா உண்மைன்னு நினச்சி அனுபவிக்கிறீங்க, அதனால விட முடியல. எப்படி விட முடியும்? அப்போ எல்லாத்தையும் விடுறான்னா விடமாட்டான், அதை அனுபவிடா. ஆனால் விழிப்புணர்வோடு அனுபவிடானா விட்டுருவான். ஏன் விட்டுருவான்? அது பொய்ன்னு தெரிய தெரிய அதுக்கு இவனுக்கு இடைவெளி அதிகமாகிட்டே வரும். வருமா வராதா? வருமா வராதா? இதை எப்படி சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னா, இன்பம் நினச்சி கல்யாணம் பண்ணுறீங்கல்ல, 90 நாள் ஆசை, 60 நாள் மோகம், 30 நாள், 91வது நாள் உங்களுக்கு அவங்களுக்கு இடைவெளி வருதா வரலையா? ஏன்னா இதில் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் வருது. அப்புறம் நம்ம என்ன வேறு மாதிரி போகுது, அதை விட்டுருங்க. இவங்க மேலே இடைவெளி வருதா இல்லையா? அப்புறம் வேற ஒருத்தங்க மேலே அந்த எண்ணம் போகுதுன்னா அதை கொஞ்சம் நேரம் ப்ரொலாங் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இதுலேயும் கிடைக்கல, அடுத்து இன்னொன்று போவீங்க. அதில் போயிட்டு இதுலேயும் கிடைக்கல, இப்போ வேற ஒன்றுக்கு போவீங்க, இதுலேயும் கிடைக்கல. இப்போ இதெல்லாம் தப்பு இல்லை. இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எத்தனையும் சுற்றுவீங்க, எப்படி வந்த வேலை எப்போ முடிப்பீங்க? உடம்புக்கு ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஹெல்த் கண்டிஷன் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ பிரச்சனை தப்பு கிடையாது, அதுக்காக நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாமா? எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான மேட்ரு பாரு. இயற்கையே அதை தப்புன்னு சொல்லலை, ஆனால்
தரிகட்டு மனம் ஓட ஆரம்பித்து விடும். கலாச்சாரத்தின்படி தான் வாழ்ந்தாக வேண்டும், வேற வழி இல்லை. மன ரீதியா இந்த உண்மையை உணர்ந்தரணும், ஆனா அதே பொழப்பா தெரியக்கூடாது. கலாச்சார சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் வாழணும். புரியுதா நான் சொல்ல வர்றது என்னன்றது? புரியுதா? இதை ஏன் இவ்வளவு வெளிப்படையா உங்கள்கிட்ட பேசுனா நிறைய பேர் அந்த குற்ற உணர்ச்சியில வேற இருக்கீங்க. இப்படிலாம் இருந்துட்டுமே, அப்படிலாம் இருந்துட்டுமே, ஐயோ இதெல்லாம் பெரிய தப்பா. ஒரு தப்பும் இல்லை. அப்படிலாம் யோகி இந்த உலகத்துல எவனும் கிடையாது. மோல தெரிஞ்சு என்ன புரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்னா, குற்ற உணர்ச்சியில போய் சிக்காதீங்க. ஸ்பிரிச்சுவல் பீப்புள் எதை வச்சு பிசினஸ் பண்றாங்கன்னா, அவங்க குற்ற உணர்ச்சியை வச்சுதான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்க குற்ற கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், அதனால எல்லாத்தையும் சொல்லித்தரேன். இதே உங்கள்ட்ட பணம் வாங்கணுன்றது என்னுடைய நோக்கமா இருந்தது, நீங்க இதை பிசினஸ் என்னால கன்வெர்ட் பண்ண இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஐயோ எவ்வளவு பெரிய கருமாங்க இது, இப்படி இருக்கக்கூடாது. நீங்க என்ன பண்றீங்க, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு பெரிய யாகம் பண்ண போறேன், இவ்வளவுதான் ஃபீஸ், என்ட்ரி ஃபீஸ் வாங்கினேன், நீங்க வராமையா போயிட போறீங்க, வருவீங்களா மாட்டீங்களா? மகாவிஷ்ணுவே சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் என்னத்தை போயிட்டு. குற்ற உணர்ச்சியை வைத்துக் கொள்ளாதீர்கள். குற்ற உணர்ச்சி இருக்குன்னா மாட்டிக்க போறீங்கன்னு அர்த்தம். அப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் நான் தெரியாம தெரிஞ்சு நிறைய தப்பு பண்றேன், போய் தொலைது, இனிமேல் பண்ணாதீங்க. இன்றே உங்களுக்கு மொத்தத்துக்கு விமோசனம். இந்த நொடி நான் கொடுக்குறேன்னு சொல்ல, புரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சோ தெரியாம இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த தப்பை நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன், இனிமேல் உருப்படுற வழியை பார்க்கறேன் அப்படின்ற மனநிலையில் எவன் ஒருவன் இருக்கிறானோ அப்போதே அனைத்து பாவங்களுக்கும் விமோசனம். அப்ப செஞ்ச தப்புக்கு உண்டான பலன் அடிக்காதா? அடிக்கும், ஆனா உங்களுக்கு வலிக்கிற அளவுக்கு அடிக்காது. கொஞ்சோண்டு லைட்டா அது வந்து ஹாய் அப்படின்னு தொட்டுட்டு போவாங்க. ஓ இங்க அற விழுகாது. எப்படி விழுகும்? கன்னத்துல ஆஹா மெல்ல நடமெல்ல நடமே நீ என்ன அப்படி வந்து டச் பண்ணிட்டு போவாங்க. கணக்கு படி கணக்கு கர்மா கழிஞ்சிருக்கும், ஆனா உங்களுக்கு வலிக்காது. எங்கேயோ போய் விழுந்து எந்திரிச்சு ஆக்சிடென்ட் ஆகி கட்டு போட்டு வரணும்ன்றது விதியாக இருந்தாலும் கூட, ஒரு பேச்சுக்கு எங்கேயாவது கால் தடி விட்டு கீழே வந்து கொஞ்சோண்டு ரத்த காயம் வரும். நீங்க அதை பார்த்து என்ன, நம்ம எவ்வளவு தூரம் பயிற்சி பண்றோம், இறைப்பாதையில எவ்வளவு தூரம் பயன், நமக்கு ரத்தம் வரலாமான்னு யோசிக்க கூடாது. லூசு போயிலே கிறுக்கு போயிலே நீ அப்படிலாம் இருந்ததுனாலதான்டா ரத்தத்தோட போச்சு, எல்லாம் தலையே போயிருக்குன்றது எப்ப புரியும் உங்களுக்கு? பயணம் பண்ணும் போதுதான் புரியும். நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, எத்தனை பேத்துக்கான தான், இப்படிலாம் அகங்காரத்துக்குலாம் போகவே கூடாது. எது நடந்தாலும் அதுல ஏதோ ஒரு நல்ல காரணம் இருக்குன்னு ஏத்துக்கிட்டு அடுத்த கட்டம் போயிடணும். புரிஞ்சுதா? சோ மெயினா உங்களுடைய குற்ற உணர்ச்சியில இருந்து முதல்ல வெளியில வந்துருங்க. நிறைய பேர்த்த பார்க்க முடியுது, நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணிடுறோம் சேட்டை. ஏதோ ஒரு சேட்டை, என்னென்னமோ சேட்டை இருக்கு, என்ன சேட்டை வேணா வச்சுக்க. மனிதர்கள் தானே நம்மளும், எல்லாம் கடந்துதானே வந்தாகணும். அப்புறம் அந்த சேட்டை போட்டு மனிதன் நோண்டிக்கிட்டே இருக்கும், எதுக்கு இதை பண்ண, எதுக்கு இதை பண்ண, எதுக்கு இதை பண்ண, எதுக்கு இதை பண்ண. நம்ம வேற போதா குறைக்கு சேனல்ல வேற தர்மமா இருங்க, பிற உயிர்களை காயப்படுத்தக்கூடாது, இப்படி எல்லாம் பேசுனா இன்னும் பயம் ஜாஸ்தி ஆகிடும். ஐயோ கர்மா குருமான்னு வேற சொல்றானே, செத்து வித்து போயிடுவோமா, இன்னும் பல ஜென்மம் வச்சு செய்யுமா, நம்மள எங்க போறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வறுத்து கூலி தரும். இந்த மெய்யை உணர்ந்து இந்த உடலை எப்போ வந்து எல்லா உயிர்களும் தண்ணீர் போல நினைச்சு வாழ ஆரம்பிக்கிறோம், உங்களோட எல்லா பாவத்திற்கும் விமோசனம் உண்டு. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.